ஊடக சுதந்திரம் பாதுகாப்பு குழுவும் பாரதி புத்தகாலயம் இணைந்து ஜனவரி மாதம் 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அண்ணா சாலையில் உள்ள எல்எல்ஏ அந்த அரங்கத்தில் ஒரு நூல் வெளியீட்டு விழா நடைபெற உள்ளது. டெல்லியை சார்ந்த நியூஸ் கிளிக் என்ற இணைய இதழினுடைய ஆசிரியர் பிரபீர் புர்காயஸ்த் அவர்கள் எழுதிய போராட்டம் தொடர்கிறது என்ற நூல் வெளியிடப்படுகிறது. எதற்காக அந்த விழா, எதற்காக அந்த நூல்? சமீப காலத்தில் குறிப்பாக மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஊடக சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, பத்திரிகைகள் கைது செய்யப்படுகிறார்கள், ஒன்றிய அரசை விமர்சிப்பவர்கள் தாக்கப்படுகிறார்கள். இது தொடர்கதையாக நீடித்து வருகிறது. கல்புர்கி ஏன் படுகொலை செய்யப்பட்டார், கௌரி லங்கேஷ் ஏன் படுகொலை செய்யப்பட்டார், கோவிந்த் பன்சாரி ஏன் படுகொலை செய்யப்பட்டார், உமர் காலித் என்ற ஜவஹர்லால் பல்கலைக்கழக மாணவர் கடந்த 3 ஆண்டு காலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார், ஏன் அடைக்கப்பட்டிருக்கிறார்? ஏராளம் சொல்ல முடியும். குறிப்பாக பீமே கோரேகான் என்ற பிரச்சனையில் சட்டவிரோத தடுப்பு காவல் சட்டத்தின் அடிப்படையில் 16 பேர் கைது செய்யப்பட்டார்கள். ஸ்டேன் சாமி என்ற தமிழகத்தை சார்ந்த பாதிரியார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பழங்குடியின மக்கள் நலனுக்காக பாடுபட்டு வந்தவர். அவர் உட்பட 17 பேர் அந்த உபா சட்டத்தின் சார்பில் கைது செய்யப்பட்டார்கள். அவர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஸ்டேன் சாமி அவர்கள், அவருக்கு பார்க்கின் சுயல் கடுமையான பாதிக்கப்பட்டவர். என்னால் உணவருந்த முடியாது, எனக்கு ஸ்ட்ராபேன் என்று போட்ட வழக்கை கூட அந்த சிறப்பு நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த காவலில் அடைக்கப்பட்டிருந்த ஸ்டேன் சாமி அவர்கள் இறந்து விட்டார். அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 16 பேரில் ஸ்டேன் சாமி காவலிலேயே இறந்து விட்டார். 5 பேர் விடுதலை, 5 பேர் ஜாமீன் வெளிவந்திருக்கிறார், இன்னும் 9 பேர் சிறையில் இருக்கிறார்கள். அப்படி ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு விமர்சிக்கப்பவர்கள் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் பொய் வழக்கு போடப்படுவதும் சில பேர் படுகொலை செய்யப்படுவதும் இதற்காக நடைபெறுகிறது. இவைகளையெல்லாம் ஒட்டுமொத்தம் விளக்கக்கூடிய அடிப்படையில் தான் இன்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற தோழர் பிரபி அவர்கள் எழுதிய போராட்டம் தொடர்கிறது என்ற நூல் வரக்கூடிய ஜனவரி 26 மாலை 6 மணிக்கு சென்னையில் அண்ணா சாலை இருக்கக்கூடிய எல்எல்ஏ வளாகத்தில் வெளியீட்டு நடைபெற உள்ளது. மூத்த பத்திரிகையாளர் இண்டு என் ராம் கலந்து கொள்கிறார், நீதியரசர் சந்திர கலந்து கொள்கிறார், இன்னும் பல பத்திரிகை கலந்து கொள்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது ஊடக சுதந்திரத்திற்காக போராடக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.